ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃபன் பாக்ஸு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே நான் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் ஒரு 5-6 இயர்ஸாகவே டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணல. இது ஃபுல்லாக வந்துட்டு பரண் மேலே இருந்ததுனால எண்ணெய் ஜிட்டு நிறைய ஆயிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணணும்னா நமக்கு கையும் வலி வந்துடும், டைமும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஈஸியாக இந்த மாதிரி பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயி இல்லை வீட்டில் எதனா ஸ்டீல் பாத்திரம் வைக்க வேண்டாம், இண்டாலியம் அலுமினியம் அந்த மாதிரி பாத்திரமா இருந்தால் ஓகே. இப்போ இந்த பாத்திரம் கடாய் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து எண்ணெய் ஜெட் இல்லை, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுது. நான் இந்த மாதிரி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டு கொட்டு அந்த தோலையும் இதோடையே சேர்த்துக்கலாம். காஞ்ச எலுமிச்சம்பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதோட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச பழம் இருந்தது, நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வாஷிங் பவுடர், நீங்கள் எந்த வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது ஒரு 4 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, எந்த பவுடர் வேணால் நம்ம இதோட சேர்க்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணால் கூட அவ்வளோ க்ளீனாலாம் ஆகும்ன்றது டவுட்டு. இப்போ இந்த தண்ணியிலே இதெல்லாம் வந்து உள்ளே போட்டுருங்க. நல்லா கொதிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது இந்த தண்ணியில் இதை நல்லா கொதிக்கணும். தண்ணியில் நல்லா அந்த பாத்திரம் வந்து மூழ்கணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த எண்ணெய் ஜீட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடும்போது எப்படி ஒரு எல்லோயிஷ் கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. இந்த தண்ணி கலர் எல்லாமே மாறிட்டு இருக்குது. நீங்கள் வெறும் வந்து நார் சோப்பு போட்டு தேய்ச்சா போதும். சாமான் சாதாரணமாக எப்படி சாமான் கழுவுறீங்களோ அதே மாதிரி கழுவுனா போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு நான் இப்பயே காட்டுறேன் பாருங்கள், வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே காட்டுறேன். இப்போ இது மேலே இருக்கிறது இப்போ நீங்கள் பண்ணாலே கையில் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான், இதை நான் வாஷ் பண்ணிட்ட பிறகு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இந்த மூடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஸ்பூனில் எடுக்கும் போதே பாருங்கள் அந்த லேயர் லேயராக அப்படியே வந்துடுது. இதை நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இது புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கலரில் வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி தண்ணியில் எலுமிச்சம்பழம், வாஷிங் பவுடரு 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஆப்பசோட அதை போட்டு நல்லா இந்த பாத்திரத்தை உள்ளே டிப் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் சபீனா இருந்தாலும் ஓகே, இல்லை பிரில் சோப்பு எது இருந்தாலும் போட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். இந்த புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.